ஹோல் லைஃப் இஸ் அ பிளடி கேம், திஸ் இஸ் நாட் த லைஃப், திஸ் இஸ் த கேம். அப்ப இறைவன் இந்த கேமை எப்படி விளையாடுறாருன்னு சொல்லிடலாமா? ட்ரில்லியன் டாலர் சீக்ரெட் சொல்லிடலாமா? தாய் போல பேசுவார்கள், பட் தாயினுடைய குணத்தை ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சுயநலம் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, கேமில் இறங்கிட்டு இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கேம் எப்படி அப்படின்னா, பரமபதம் பார்த்துருக்கீங்க? பரமபதம் தெரியுமா? ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி தாயம் போடுவீங்க, உருட்டுவீங்க, ஒரு நாலு ஸ்டெப் போவீங்க, போவீங்க, லேடர் வந்ததுன்னா மேலே ஏறிங்க, பாம்பு கடிச்சிருச்சுன்னா கீழே வரணும். இதானே கேம். நல்ல தெளிவாக விளாண்டிங்க, இறை அருளும் சேர்ந்து இருந்ததுன்னா விழுகிறது பூரா பாசிட்டிவாக விழுந்து இறைவன்கிட்ட வைகுண்டத்துக்கு போயிருவீங்க. எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, அவன் எவ்வளோ யோசிச்சு அந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த பரமபதத்துலேயும் கடைசியில் எங்கே போகிறோம்? சரணம் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை தொடர்ந்து பிப்ரவரி 4 சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞான பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். This whole life is a bloody game. This is not the life. This is the game. This is the game. இது ஒரு விளையாட்டு. என்னடா என்னென்னமோ சொல்ற நம்புற மாதிரியே இல்லையே. திருவிளையாடல்ன்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? திருவிளையாடல்னா என்ன? மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நபர் விளையாடுகின்றாருன்னு அர்த்தமா? திரு விளையாடல் இல்லை, திருமாறன் விளையாடிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தமா? இல்லை திருஞான சம்பந்தர் விளையாடுறாருன்னு அர்த்தமா? திரு விளையாடல் அப்படின்னா என்ன? வெரி குட், சூப்பர். யார் சொன்னீங்க இறைவன் விளையாட்டுன்னு? யார் சொன்னீங்க? நீங்கள் கிளாப் பண்ணுங்க அவருக்கு. திரு என்றால் இறைவன் என்று பொருள். திரு என்றால் என்னென்று பொருள்? இறைவன் என்று பொருள். விளையாட்டு என்றால் என்னவென்று பொருள்? இறைவன் விளையாடக்கூடிய விளையாட்டு உங்க வாழ்க்கை. எங்க அம்மாங்க? அங்க அம்மாவே இல்லை. அப்புறம் என்ன எங்க அம்மா? எங்க அப்பாங்க? அப்பா மாதிரி தெரியாது, உங்க அப்பாவே இல்லை. அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை அப்படின்னா என்ன? எத்தனை ஜென்மத்தில் எத்தனை அம்மா, எத்தனை அப்பா, எத்தனை புள்ள, எத்தனை பொண்டாட்டி, எனக்கு எத்தனை பெட்ஸு, எத்தனை பஞ்சாயத்து, இத்தனையும் கடந்து இப்போ வந்திருக்கிறீங்க. இதில் யார் அம்மா, யார் அப்பா, யார் தம்பி, யார் தங்கச்சி, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இறைவன் இந்த கேமை எப்படி விளையாடுறாருன்னு சொல்லிடலாமா? ட்ரில்லியன் டாலர் சீக்ரெட் சொல்லிடலாமா? தாய் போல பேசுவார்கள், பட் தாயினுடைய குணத்தை ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சுயநலம் இருக்கும். இருக்கும் இல்லைன்னா சொல்லலாம், இருக்கும். தந்தை போல தெரிவார்கள், தந்தையை ஆராய்ச்சி பண்ணி டீப்பாக உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹிட்டன் அஜெண்டா, அங்கே ஒரு சுயநலம் இருக்கும். குழந்தை போல தெரிவார்கள், அதை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சுயநலம் இருக்கும். இருந்தாலும் தாய், தந்தை, தேவை, நல்லது, கெட்டது, இப்படி எல்லாம் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி உங்களை அந்த கேமில் லாக் பண்ணி விளையாடுன்னு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, கேமில் இறங்கிட்டு இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரீக்குவன்சி ரொம்ப லோயர் லெவலில் இருக்கிறதுனால, லோயர் லெவலில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்கள் ஃப்ரீக்குவன்சி. இப்போ இந்த லெவலில் நீங்கள் வைப்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா கடைசி வரையும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதெல்லாம் உண்மையினே நினச்சி வாழ்ந்து உண்மையினே நினச்சி செத்துருவீங்க. மறுபடியும் அடுத்தடுத்த பிறவி இதே கேமுக்குள்ளேயே வருவீங்க. இந்த கேம் எப்படி அப்படின்னா, பரமபதம் பார்த்துருக்கீங்க? பரமபதம் தெரியுமா? ஸ்னேக் அண்ட் லேடர் வாங்கிங்க, அதானே ஸ்னேக் அண்ட் லேடர் தானே? தாயம் போடுவீங்க, உருட்டுவீங்க, ஒரு நாலு ஸ்டெப் போவீங்க, போவீங்க, லேடர் வந்ததுன்னா மேலே ஏறியும், பாம்பு கடிச்சிருச்சுன்னா கீழே வரணும். இதானே கேம். அதுபோல் இது ஒரு கேம். ஆனால் உள்ளுக்குள்ளே போனோடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? ஏற்ற இறக்கம் ரெண்டுமே இருக்கும்.
நல்ல தெளிவாக விளாண்டிங்க, இறை அருளும் சேர்ந்து இருந்தனா விழுகிறது பூரா பாசிட்டிவாக விழுந்து இறைவன்கிட்ட வைகுண்டத்துக்கு போயிருவீங்க. எப்படி எழுதியிருக்கான் பாருங்க, அவன் எவ்வளோ யோசிச்சு அந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த பரமபதத்துலையும் கடைசியில் எங்கே போகிறோம், வைகுண்டத்துக்கு தான் போகும். அது வைகுண்டம்னா என்ன, இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், உன் எஃபர்ட்டில் நீ உன் எஃபர்ட் உன் மைண்டில் நீ உருட்டுற, அது உன் உடல் உழைப்பு, உன் உடல் உழைப்பு போகும்போது வாழ்க்கை நகரும். புரிஞ்சுக்கங்க தத்துவத்தை, வாழ்க்கை நகர 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 நகர. ஒரு சில நேரத்தில் உனக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா லேடரில் மேலே போவேன், நேரம் நல்லா இல்லைன்னா பாம்பு கடிச்சு எங்கே வருவேன், கீழே வந்துடுவேன், மறுபடியும் போகணும், மறுபடியும் என்ன பண்ணணும், நேரம் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவேன் மேலே போவேன், மறுபடி நேரம் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவேன் பாம்பு கடிச்சு கீழே வந்துடும். இதே மாற்றி மாற்றி நடந்து எப்படுறாத ஜெயிக்கிற, இப்படியே மேலே ஏறி 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 இறங்கிட்டு இருந்தா நான் எப்போ ஜெயிக்கிறது. இப்போ இறைவன் அருள் இருந்ததுன்னு வைங்க, இப்போ உருட்டும் போது இப்போ நீங்கள் உருட்ட மாட்டீங்க, யார் உருட்டுவார், இப்போ இறைவனையும் உங்களுக்குள்ளே இறங்கி உருட்டுவார். நல்லா உருட்டுறடான்றீங்களா நீங்கள், அம்மா சத்தியமாக அவர் தான் உருட்டுவார். அதுக்கப்புறம் அவர் உருட்ட ஆரம்பிச்ச அட நம்புங்க நிஜமா தாங்க. இப்போ அவர் இறங்கி அவர் கேம் ப்ளே பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விழக்கூடிய அந்த கவுண்ட் எல்லாம் வைகுண்டத்துக்கு போகக்கூடிய கவுண்டாகவே விழுக்கும். மூணு உருட்டில் மேலே தூக்கிட்டு போயிடுவார். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இது ஏன் திறமையில் அது எப்படி தாயக்கட்டையில் எப்படி திறமையை காட்டுவீங்க, எனக்கு புரியலையே. தாயக்கட்டையில் எங்கேருந்து நீங்கள் திறமையை காட்டுவீங்க, அப்படி யாராவது பெரிய திறமைசாலி இருக்கீங்களா இங்கே தாயக்கட்டையில், கண்டினியூவாக நான் சொல்கிற கவுண்ட் வேணால் ஒரு பத்து டைம் போட்டு காட்டுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இப்போ இது ஒரு கேமுன்றது தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சிருச்சா இல்லையா, இப்போ இறையருள் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்சிருச்சா இல்லையா. இப்போ அதை சீரியஸாக பார்க்காம கேமாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. சீரியஸாக இந்த வாழ்க்கையை பார்க்காம எப்படி பார்க்கணும், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கயிறுழுத்தல் போட்டி வைக்கிறோம். இப்போது இந்த கயிறுழுத்தல் போட்டியில் இந்த பக்கம் ஒரு ஆறு பேர், இந்த பக்கம் ஒரு ஆறு பேர் வச்சுப்போம், இல்லை அப்படி வேணாம், இந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர், இப்படி இழுத்துருவோமா, இந்த பக்கம் ஐம்பது பேர். நீ டீம் ஏ, நீங்களாம் யார், அஃப்கோர்ஸ் அதுதானே வரும், டீம் ஏ டீம் பி. இப்போ உங்கள் இப்போ இந்த இந்த சைடு ஒரு ஐம்பது பேர், இந்த சைடு ஒரு ஐம்பது பேர். இப்போ கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக கூட ரெண்டு பேர் இழுக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சாவீங்க, யாரோ ஒருத்தர் தோத்தாவீங்க, இதுதானே நிதர்சனம். ரெண்டு பேர் ஜெயிக்க முடியுமா, ரெண்டு பேர் தோக்க முடியுமா, ஜெயிப்பும் இல்லாமல் தோற்பும் இல்லாமல் நியூட்ரல் வேணால் ஆகும், ட்ரா மேட்ச்னு சொல்லுவாங்க அது இல்லையா. ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது, ரெண்டு பேரும் தோக்க முடியாது. அது அப்போ கேமாக பார்க்கும்போது என்ன ஆகுது, ஒருத்தர் ஜெயிக்கிறவன் சந்தோஷப்படும் போது தோக்குறவனுக்கு மன வருத்தம் இருக்காது. ஏன், அது ஒரு கேம். எஸ்ஆர்னோ எஸ்ஆர்னோ, ஆமாவா இல்லையாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையவே கேமாக பாருங்கள், ஏதோ ஒரு அவமானம் வந்தால் வலிக்குமா. இப்போ ஏன் உங்களுக்கு அவமானம் வந்தால் வலிக்குதுன்னா, அவன் ஒரு நல்லவன், அவன் ஒரு எல்லாம் தெரிஞ்சவன், அவன் எவ்வளோ கோடீஸ்வரன், அவன் என்னை எப்படி இப்படி பேசலாம், அவன் என் பக்கத்து வீட்டுக்கு, எல்லாருக்கும் நீங்கள் அளவு கடந்த மதிப்பு மரியாதை வச்சு, அளவு கடந்த வேல்யூ வை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் தேவைப்படலை அப்படின்னா அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணுறதுக்குன்னு தெரியணும். உங்களுக்கு ஏன் வலிக்குது, ரொம்ப அவங்களை உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறனால என்ன சொன்னாலும் வலிக்குது. இதை கேமாக பார்த்தீங்கன்னா வலிக்குமா, போன டைம் நான் உருட்டினப்போ அவன் உயர்ந்த கட்ட நிலையில் இருந்தான், இப்போ அவன் என்னை அவமானப்படுத்தும் போது இந்த கேமை நான் எப்படி விளையாடணும், அவன் உயர்ந்தவனே இல்லைன்னு பார்க்கணும். இப்போ வலிக்குமா உங்களுக்கு, வலிக்குமாங்க, நான் சொல்கிறது புரியுதா புரியலையா உங்களுக்கு, மறுபடியும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் திட்டும் போது ஏன் உங்களுக்கு வலிக்குது, காயப்படுத்தும் போது ஏன் வலிக்குது, ஏன்னா அவங்க ஏதோ பெரிய ஆள் போல நினைக்கிறீங்க, ஏதோ உயர்ந்த நிலையில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்கள ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதனால வலிக்குது. அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காதீங்க, தேவைப்படாத நேரத்தில் கொடுக்கக்கூடாது, அது எடுத்துடணும். அந்த இம்பார்ட்டன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வலி போயிடுங்க, அவனுக்கே ஒன்றும் தெரியாது, இவன் என்ன என்னைய சொல்கிறதுன்னு நினைங்க, வலிக்குமா உங்களுக்கு. இவ்வளோதாங்க ஞானம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஞானம்ன்றது ஒன்றும் கிடையாது. ஞானம்ன்றது என்னென்னா, ஒன்றும் இல்லை, யாருக்கும் ஒன்றும் தெரியாது, இறைவனுக்கு தான் எல்லாம் தெரியும். இப்படி நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா லைஃப் கேம் ஆகிடும், ஹார்ட் லைட் ஆகிடும், மைண்டு லைட் ஆகிடும், டேக் இட் ஈஸி மென்டாலிட்டிக்கு வந்துடுவீங்க, எதுவும் உங்களை பாதிக்காது. எஸ்ஆர்னோ எஸ்ஆர்னோ. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்கன்னா, எல்லாத்தையும் சீரியஸாக பார்க்குறீங்க.
இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்களா, ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் உடனே தப்பை சுட்டி காட்டி நீங்கள் அறிவாளியாகணும்னா நினைக்காதீங்க. அது தப்பு, ரொம்ப பெரிய தப்பான மென்டாலிட்டி, அது அப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த இடத்தினுடைய அமைதி சூழ்நிலை கெட்டு போகலாம் நீங்கள் கத்துறதுனால. நீங்கள் சொல்கிறத கேட்டால் வந்து எப்படி திருந்த போகிறது இல்லை, அது அவ்வளோ பெரிய ஞானியாக நீங்கள் நான் பேசினாவே திருந்த மாட்டேறாங்க, இல்லை நீங்கள் பேசி எப்படி உடனே திருந்துவாங்க. சரி ஓகே, ஒருவேளை அவன் திருந்துற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, திருந்தக்கூடிய சுச்சுவேஷன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல போய் தப்பே பண்ணாலும் உடனே ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லி நீங்கள் முட்டாளாக மாறிடணும். இதுதான் கேம், இப்படி இந்த கேம் இப்படி தான் விளையாடணும். எனக்கு தெளிவு வந்துருச்சு, எனக்கு ஞானம் வந்துருச்சு, எனக்கு எல்லாம் தெரியுன்றக்கா ஏன் ரூட்டில் எவனும் வரமாட்டாங்க, நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் எதையும் அச்சீவே பண்ண முடியாது. கோயம்புத்தூரை சார்ந்த கீதா என்பவர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் வந்து நெருக்கமான ஒரு குடும்பம் அவங்க. ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரஸ்ட் கேன்சரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு நான் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த மருத்துவ செலவுகளுக்கு உண்டான தேவை வந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது. மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்து இருக்காங்க. ஸோ எப்படி உதவலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டோட பின் இப்போ ஃபஸ்ட் கமெண்ட் பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய அவங்களோட டைரக்ட் லிங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின் வந்து ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கு போய் உங்களால் முடிந்த பொருள் உதவியை, பண உதவியை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். ஒருவேளை ஒரு சில நபர் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னா கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக இந்த உயிருக்கு வந்து உதவி செய்யலாம். மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அந்த உயிருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.